ஏன் மேலே பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள்? அவர் மேலே சென்றது போல மீண்டும் வருவார். அவர் வரும் வரைக்கும் அவருக்கு சான்று பகருங்கள். இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று தாய் திருச்சபையானது ஆண்டவர் இயேசுவின் விண்ணேற்பு ஞாயிறை பெருவிழாவாக கொண்டாடி கொண்டிருக்கின்றது. லியனாரோ டாவின்சி பற்றிய செய்தி இது. அவர் உலகின் மிகப்பெரிய பிரபலமான ஓவியர் என்பதும் அவருடைய பல படைப்புகள் என்றும் அவரது பெருமையை பேசுகின்றன என்பதையும் அறிவோம். அவரிடம் பல சீடர்கள் இருந்தனர். ஒரு நாள் டாவின்சி அவர்கள் ஒரு ஓவியம் வரைய தேவையான அனைத்து பொருட்களையும் எடுத்து வைத்தார். என்ன ஓவியம், அதன் அளவு எவ்வளவு, அதனுடைய அடிப்படை வரைபடம், அதாவது தி ஸ்கெலட்டன் அல்லது அவுட்லைன் என்று சொல்லுவார்கள், அதையெல்லாம் செய்து வைத்தார். திடீரென அவரின் சீடர் ஒருவரை அழைத்து இந்த ஓவியத்தை முடி என்றார். அந்த சீடனுக்கு உதறல் எடுத்தது. ஐயா, என்னால் முடியாது, எனக்கு அந்த தகுதி இன்னும் வரவில்லை என்றார். அப்போது டாவின்சி சொன்னாராம், இத்தனை நாட்கள் என்னோடு இருந்தும் உனக்கு இதை முடிக்க ஒரு உந்து உணர்வு வரவில்லையா என்றார். இதுதான் இன்றைய விழாவின் பொருள். அன்பார்ந்த சகோதரனே சகோதரியே, இயேசு 3 ஆண்டுகள் சீடர்களை பயிற்றுவித்து வாழ்க்கை பாடங்களை, வாழ்க்கையின் நெளிவு சொலிவுகளை கற்றுக் கொடுத்து வாழ்க்கையில் துன்பங்களும் துயரங்களும் வரும் என்பதற்கு அவரை சான்றாக திகழ்ந்து அவ்வாறு வாழும் போது எனக்கு சான்று பகர முடியும் என்பதை அப்பட்டமாக எடுத்துரைக்கின்றார். மேலும் நற்செய்தி பணிவாழ்வு என்பது ஒரு தொடர் ஓட்டத்திற்கு ஒப்பிடலாம். ஒருவர் இலக்கை நோக்கி ஓடுகின்றார். குறிப்பிட்ட இடம் வந்தவுடன் அவர் கையில் உள்ள அந்த குச்சியானது அடுத்தவர் கையில் ஒப்படைக்கப்படும். அவர் தொடர்ந்து ஓடி அடுத்தவர் கையில் ஒப்படைக்க இப்படியாக வெற்றி இலக்கை அடைய வேண்டும். இடையில் நின்று விட்டாலோ, தடைகளை கண்டு பயந்து விட்டாலோ, சக்தி இல்லாமல் தளர்ந்து போனாலோ இலக்கை அடைய முடியாது என்பதை நாம் உணர வேண்டும். பவுலடியார் பிலிப்பியர்களின் திருமுகத்திலே கூறுகின்றார், 3:12 கிறிஸ்து இயேசு என்னை ஆட்கொண்டதற்கான நோக்கம் நிறைவேறுவதற்காக தொடர்ந்து ஓடுகிறேன் என்கிறார். மேலும் அதே 14:14 பார்க்கிறோம், பரிசு பெற வேண்டிய இலக்கை நோக்கி தொடர்ந்து ஓடுகின்றேன், கிறிஸ்து இயேசுவின் மூலம் கடவுள் எனக்கு மேலிருந்து விடுக்கும் அழைப்பே அப்பரிசாகும் என்கிறார். இன்னை முதல் வாசகம் இயேசுவின் விண்ணேற்பு காட்சியை நம் மனக்கண் முன் கொண்டு வருகின்றது. திருத்தூதர் பணியில் விண்ணேற்பு காட்சி கொடுக்கும் செய்தி என்ன? 1, வாக்களிக்கப்பட்ட தூய ஆவியானவர் உங்கள் மீது வருவார். 2, இயேசு கொடுத்த இறைப்பணி அதிகாரத்தை பயன்படுத்தி இயேசுவுக்கு சான்று பகர வேண்டும் என்பதாகும். எவ்வாறு சான்று பகர்வது? ஆண்டவர் இயேசுவின் படிப்பினைகளை கொண்டு சேர்ப்பதன் மூலமாக, அதனை வாழ்ந்து காட்டுவதன் மூலமாக சீடர்கள் சான்று பகர வேண்டும் என்று அழைப்பு விடுக்கின்றார். இதனைத்தான் இன்றைய நற்செய்தி நூலிலே ஆண்டவர் கூறுகின்றார். தான் விண்ணுக்கு செல்லும் காலம் வந்தவுடன் அதனை அறிந்த இயேசு தன் சீடர்கள் தனக்கு பின் என்ன செய்ய வேண்டும் என்று ஒரு தெளிவான படிப்பினையை கூறுகின்றார். இது இயேசுவின் கடைசி விருப்பம் என்று கூட எடுத்துக் கொள்ளலாம். அவர் கூறுவது என்ன? விண்ணிலும் மண்ணிலும் எனக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கின்றது, அந்த அதிகாரத்தை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்கின்றேன் என்கிறார். எதற்கான அதிகாரம் அது? எல்லா மக்களினத்தாரையும் என் சீடராக்குங்கள், தந்தை மகன் தூய் ஆவியார் பெயரால் திருமுழுக்கு கொடுங்கள், நான் கட்டளையிட்ட யாவையும் அவர்களும் கடைபிடிக்கும்படி கற்பியுங்கள் என்று கூறுகின்றார். அதன் இறுதியிலே ஒரு உத்தரவாதத்தையும் கொடுப்பதை நாம் பார்க்கின்றோம். இந்த பணியினை நிறைவேற்ற நான் உங்களோடு இறுதி நாள் வரையிலும், அதாவது உலக முடிவு வரையிலும் உங்களோடு இருப்பேன் என்கிறார். இன்று பலர் அழைப்பை பெற்றவர்களில் பல பேர் ஒன்று இறைவார்த்தையை போதிக்கின்றார்கள் அல்லது வாழ்ந்து காட்டுகின்றார்கள். இறைவார்த்தை பணி என்பது வெறும் போதிப்பது மட்டுமல்ல, வெறும் வாழ்ந்து காட்டுவது மட்டுமல்ல, மாறாக போதித்து வாழ்ந்து காட்டுவதாகும். இயேசு தன் வாழ்க்கையில் வெறுமனை போதிக்கவில்லை, வெறும் வாழ்க்கையை மட்டும் வாழவில்லை, மாறாக போதனையோடு கலந்த வாழ்க்கையை அவர் வாழ்ந்து காட்டினார். பணி பெற அல்ல, பணி புரியவே வந்தேன் என்ற இறை வார்த்தையை சீடர்களின் பாதங்களை கழுவி வாழ்ந்து காட்டி நீங்களும் இவ்வாறு வாழ வேண்டும் என்ற படிப்பினையை வாழ்ந்து சான்று பகர வேண்டும் என்கிறார். இந்த கட்டளை அவரோடு இருந்த சீடர்களுக்கு மட்டுமல்ல, திருமுழுக்கு பெற்ற அனைவருக்கும் தான்.
நாம் ஒவ்வொருவரும் அவர் கொடுத்த கட்டளையை கடைபிடித்து வாழ சான்று பகர அழைக்கப்பட்டிருக்கிறோம். அப்படியானால் இந்த கட்டளை யாருக்கு கொடுக்கப்பட்டது? திருமுழுக்கு பெற்ற ஒவ்வொருவருக்கும் கொடுக்கப்பட்டது. எல்லா மக்களினத்தாரை சீடராக்கவும் திருமுழுக்கு கொடுக்கவும் கட்டளையை கடைபிடித்து வாழவும் அதனை கற்பிக்கவும் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். எனவே திருமுழுக்கு பெற்று அழைக்கப்பட்ட நாம் நமக்கு கொடுக்கப்பட்ட கடமைகளை செய்வோம். குறிப்பாக இந்த ஊரடங்கு காலத்தில் நாம் இன்னும் அதிகமாக இறை வார்த்தையை வாழ்வாக்கி அதன் மூலம் அன்பு கட்டளை நிறைவேற்றி முடங்கி போய் உண்ண உணவில்லாமல் வேறு வசதிகள் இல்லாமல் கஷ்டப்படுகின்ற மக்களுக்கு மனிதாபிமானத்தோடு உதவிகள் புரிவோம். அவர்களுக்கு புது வாழ்வையும் நம்பிக்கையையும் கொடுப்போம். பட்டினியா இருந்தவர்களை பார்த்து அவர்களுக்கு உணவு கொடுங்கள் என்றார் இயேசு அன்று. அதனைத்தான் இன்றும் செய்ய சொல்லுகின்றார் கடவுள். செய்ய நாம் தயாராக இருக்கின்றோமா? இறைவனை பின்பற்றி வாழ்வது என்பது அவர் வாழ்ந்து காட்டிய படிப்பினைகளின் பிரகாரம் வாழ்வதாகும், மக்களுக்கு சான்று பகர்வதாகும். அப்பேற்பட்ட வாழ்க்கையை வாழ பின்னுக்கு சென்ற இறைவன் நம்மோடு கூட இருந்து கரம் பிடித்து வழிநடத்த, முடங்கி போய் கிடக்கின்ற மக்களுக்கு உற்சாகம் கிடைக்க நாம் தொடர்ந்து ஜெபிப்போம். இறைவன் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கட்டும். ஆமென்.